வணக்கம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நமக்கு கடந்த ஒரு சில வருஷங்களாக அழுத்தங்களை கொடுத்துட்டே வந்தாங்க. இந்திய அரசு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வந்து மாற்றி அமைக்கணும், நிறைய இன்சென்டிவ்ஸை கட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அதனோட முக்கியமான நோக்கம். குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்கறது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ட்ரேடை வந்து பாதிக்கும். ஸோ அதனால் குளோபலைசேஷன் அப்படிங்கிற சர்க்கிள்குள்ளே இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த இன்சென்டிவ்ஸை மாற்றி அமைக்கணும், நிறைய இன்சென்டிவ்ஸை கட் பண்ணணும்னு சொன்னதை இந்தியா ஏற்றுக்கிட்டு இந்த வருஷம் ஜனவரி 1 புது வகையான இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து வெளியாகும், பழசெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாதுன்ட்டாங்க. ஸோ 2021 ஜனவரி 1 புதுசாக என்ன வரப்போகுது அப்படின்னு எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தோம். எந்த ஒரு செய்தியும் வரல. பழைய அந்த இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறுத்தப்பட்டுருச்சு. கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணப்போ மிக விரைவில் இந்த புது RODTEP அப்படிங்கிற இன்சென்டிவ் ஸ்கீம்ஸுக்கான தகவல்கள் வெளியாகும்னு சொன்னாங்க. இப்போ தான் அது வெளியாகிருக்கு. இந்த RODTEP ஸ்கீம் மூலயமா சுமார் 12,454 கோடி ரூபாய் அளவுக்கு இன்சென்டிவ்ஸாக எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்கப்படும். 8,555 பொருட்களுக்கு இந்த இன்சென்டிவ்ஸ் வந்து அப்ளிகபிள். குறிப்பாக செக்டார்ஸ்ன்னு பார்த்தோன்னா மரைன் ப்ராடக்ட்ஸு, அக்ரிகல்ச்சரு, லெதர், அதுக்கப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய செக்டார்ஸ்க்கு வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் வந்து உண்டு. எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா 0.3% அதிகபட்சமாக 4.3% வரைக்கும் இந்த இன்சென்டிவ்ஸ் வந்து இருக்கலாம். இது எப்படி கிடைக்கும், எதுக்காக கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பே பண்ண டேக்ஸோட ரீஃபண்டாக தான் இது கிடைக்கும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் டிரான்ஸ்போர்ட்டுக்காக, அதாவது பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் வாகனத்துக்கு நாம் ஃபியூவல் போடுவோம், டீசல் போடுவோம். அந்த டீசலுக்கு டேக்ஸ் இருக்கும். அந்த டேக்ஸில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து ரீஃபண்டாக நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி வேர்ஹவுஸ் டேக்ஸில் ஒரு பர்சன்டேஜ் ரீஃபண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ். இப்போது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அதுக்கு நாம் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு வகையான டேக்ஸ் உண்டு. அந்த டேக்ஸில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். இதனோட பர்சன்டேஜ் நான் ஏற்கனவே சொன்னேன், 0.3 to maximum 4.3. இதில் ரொம்ப அதிருப்தியாக இருக்கக்கூடிய செக்டார் எதுன்னு பார்த்தா ஆட்டோ செக்டார். அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய செக்டார்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் RODTEP ஸ்கீமில் வந்து இன்சென்டிவ்ஸ் அறிவிச்சிருக்கோன்னு மத்திய அரசு சொன்னாலும் அந்த ஆட்டோ செக்டாருக்கு மிக மிக குறைந்த அளவு பர்சன்டேஜ் தான் அலாட் பண்ணியிருக்கிறதுனால பெரிய அளவில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஆட்டோ செக்டார்ஸ் வந்து இதனால் அதிருப்தியாக இருக்காங்க அப்படின்றது வந்து உண்மை. இதை மத்திய அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு சொல்கிறது என்ன அப்படின்னா 3ல் 2 எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இந்த RODTEP ஸ்கீம் மூலிமா பயனடைவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த RODTEP பற்றி தெரியணும் அப்படின்னா ஃபியோ மாதிரியான வெப்சைட்டை போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கான பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் என்னென்ன மாதிரியான பர்சன்டேஜில் உங்களுக்கு அவைலாக இருக்குது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக தெரிய வரும். வர்ற 1 தேதியிலேருந்து ஆன்லைன் மூலிமா ஒரு எக்ஸ்போர்ட் செமினார் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.